சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் புதிய சாதனை படைத்தார் டிரம்ப் அப்படி என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. உலகமே எதிர்பார்த்த அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு இந்திய நேரப்படி நேற்று மாலை 5:30 தொடங்கி இன்று அதிகாலை 5:30 வரையில் நிறைவடைந்திருக்கிறது. வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே வாக்குகள் எண்ணுகின்ற பணி தொடங்கியிருக்கிறது. மொத்தம் இருக்கின்ற 538 எலக்டோரல் வாக்குகளில் வெற்றிக்கு 270 மேல் பெறுபவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்நிலையில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே முன்னிலையில் இருந்த குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் தற்போது 277 இடங்கள் வரை வெற்றி பெற்றிருக்கின்றார். கமலா ஹாரிஸ் 226 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் மூலம் அதிபர் தேர்தலில் டிரம்பினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அதன்படி அமெரிக்காவினுடைய 47வது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்க இருக்கின்றார். எலக்டோரல் வாக்குகளை தாண்டி மக்களினுடைய மொத்த வாக்கு அடிப்படையில் கடந்த 20 குடியரசுக் கட்சி முதல் முறை ஜனநாயக கட்சியை விட அதிக வாக்குகள் பெற்று சாதனை படைத்திருக்கிறது. கடந்த 2016 தேர்தலில் வெற்றி பெற்று அதிபரான டிரம்ப் அதற்கு அடுத்த 2020 தேர்தலில் தோல்வியை தழுவினார். இந்நிலையில் 3 முறை மீண்டும் வென்று டிரம்ப் புதிய சாதனை படைத்திருக்கின்றார். இதனால் வெள்ளை மாளிகை மீண்டும் டிரம்ப் வசம் வருவதால் குடியரசுக் கட்சியினர் கொண்டாட்டங்களில் இறங்கியிருக்கின்றனர். இதேவேளை அமெரிக்க தேர்தலில் 6 இந்திய வம்சாவளியினர் வெற்றி என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் வெற்றி பெற்றுள்ளதாக ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி அமெரிக்காவினுடைய 47வது ஜனாதிபதியாக டிரம்ப் விரைவில் பதவியேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க மக்கள் பிரதிநிதிகள் சபைக்கான தேர்தலில் 6 இந்திய வம்சாவளியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் இந்திய வம்சாவளி வழக்கறிஞர் சுகாஸ் சுப்பிரமணியம் வர்ஜீனியா மற்றும் கிழக்கு கடற்கரையில் இருந்து மக்கள் பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி உறுப்பினர் என்கின்ற பெருமையை பெற்றிருக்கிறார். தற்போது வர்ஜீனியா மாகாண செனட்டராக பதவி வகித்து வருகின்ற அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட குடியரசுக் கட்சி வேட்பாளர் மைக் கிளான்சியை தோற்கடித்திருக்கின்றார். இதேபோல் ஏற்கனவே மக்கள் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களாக பதவி வகித்து வருகின்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீ தானிதர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி, ரே கண்ணா, பிரமிளா ஜெயபால் மற்றும் அமி பேரா ஆகிய 5 பேரும் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தங்கள் பதவியை தக்கவைத்துக் கொண்டிருக்கின்றனர். அமெரிக்காவின் எதிர்காலம் அற்புதமாக இருக்க போகிறது. மஸ்க் அதிரடி என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் எதிர்காலம் அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி தேர்தல் குறித்து பதிவிட்டிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் போர்களை தொடங்க மாட்டேன், நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கின்றார். இந்த நிலையில் டிரம்புக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்ற எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்பதை குறிக்கும் வகையில் பதிவுகளை வெளியிட்டு வந்தார். அவருடைய ஒரு பதிவில் ராக்கெட் புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். எதிர்காலம் அற்புதமாக அமையப் போகிறது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டார். தேர்தல் முடிவு வரும் முன்னரே எலான் மஸ்க் இவ்வாறு பதிவிட்டது கவனம் பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொனால்டு டிரம்பிற்கு முதல் ஆளாக வாழ்த்து தெரிவித்த இஸ்ரேலிய பிரதமர் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் மற்றும் மெலனியா டிரம்ப் ஆகியோருக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவரது மனைவி சாரா வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். வரலாற்றின் மிகச்சிறந்த மறுபிரவேசத்திற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகைக்கு உங்கள் வரலாற்று திருப்பம் அமெரிக்காவிற்கு ஒரு புதிய தொடக்கத்தையும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பெரும் கூட்டணிக்கு ஒரு சக்தி வாய்ந்த மறு உருவத்தையும் வழங்குகிறது. இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியும் நெதன்யாகு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இதேவேளை இஸ்ரேல் பிரதமரால் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாட்டு புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றதற்கு வாழ்த்துக்கள். நாங்கள் ஒன்றாக அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியை வலுப்படுத்துவோம், பணைய கைதிகளை மீட்டெடுப்போம், மேலுமே ஈரான் தலைமையிலான தீய அச்சை முறியடிக்க உறுதியாக நிற்போம் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டார். எனது நண்பர் டொனால்டு டிரம்ப் பிரதமர் மோடி புகழாரம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்பினுடைய வெற்றி உறுதியாக இருக்கின்ற நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எக்ஸ் கணக்கில் வாழ்த்து செய்தியை பகிர்ந்திருக்கின்ற நரேந்திர மோடி டொனால்டு டிரம்பை தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த செய்தியில் எனது நண்பர் டொனால்டு டிரம்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வரலாற்று தேர்தல் வெற்றியில் உங்கள் முந்தைய பதவிக்காலத்தினுடைய வெற்றிகளை நீங்கள் கட்டியெழுப்பும் போது இந்தியா அமெரிக்கா விரிவான உலகளாவிய மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த எங்கள் ஒத்துழைப்பை புதுப்பிக்க எதிர்பார்த்திருக்கின்றோம். ஒன்றாக நமது மக்களினுடைய முன்னேற்றத்திற்காகவும் உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றை மேம்படுத்தவும் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லியும் நரேந்திர மோடி அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார்.
இறுதியாக டிரம்ப் வெற்றியால் பிரித்தானியாவிற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றால் பிரித்தானியா பிரெக்சிட்டை திரும்ப பெற வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்லி பிரதமர் ஹெய்ஸ் டார்மர் தெரிவித்திருக்கின்றார். டிரம்ப் ஜனாதிபதியானால் பிரித்தானியா துரிதமாக ஐரோப்பாவுடனான உறவுகளை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று புரோ EU ஆதரவாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். சாத்தியமாக இருக்கின்ற உலகளாவிய வர்த்தக போர் நிலையை சமாளிக்க பிரித்தானியா கஸ்டம்ஸ் யூனியன் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் சேர்ந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் எனவும் பரிந்துரை செய்யப்படுகின்றது. டிரம்ப் தனது வெற்றிக்கு பிறகு அனைத்து இறக்குமதிகளுக்கும் 10% வரி விதிக்க திட்டமிட்டிருப்பதோடு சீனாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு இது 60% வரை அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கின்றார். இது உலகளாவிய பொருளாதாரத்தையும் பிரித்தானியாவையும் பெரிதும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.